லைக் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் அப்படியே கெத்த கிலோமீட்டர் இருக்கா, படிக்கட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நடந்து இதில் வரீங்க, படிக்கட்டில் நடக்க முடியல, அதனால இந்த பைப் வழியாக வரேன். வீடியோ பிடி என்ன வானது உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னாக்கா கொல்லிமலை போகிறோம். எத்தனை பேர் போகிறோம்னாக்கா ஒரு நாலு பேர் போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க பாருங்கள், அண்ணா அப்புறம் இன்னொரு அண்ணா, இன்னொரு அண்ணா இருக்கிறாங்க பாருங்கள். அதில் இப்போ நம்ம எந்த வண்டியில் போகிறோம்னாக்கா ஒரு ஜியோ ஒன்று, சுசுகி. ஸோ இருங்க, உங்களுக்கு அந்த வண்டி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து அந்த அண்ணா வண்டி, அங்கிறாங்க பாருங்கள். ஹாய் போலுங்க, அவங்க வண்டி அது. ஸோ இது வந்து நம்ம வண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு வண்டியில் தான் போக போகிறோம். டைம் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஸோ நம்ம வீடியோ எடுத்தால் கூட அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் வந்து மார்னிங் வ்ளாக் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சேலத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலத்தில் இருக்கிறோம். சேலத்துக்கு வந்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து வ்ளாக் பண்ணுவோம், வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நம்ம ஏற்காடுக்கு போகும்போது வந்து அண்ணா வரல அண்ணா வரலன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அந்த அண்ணா கூட தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏன் அந்த அண்ணா கூட நான் ரைடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக சொன்னேனாக்கா, ஸோ அந்த அண்ணா கூட இருந்தோனாக்கா ஒரு என்ஜாய்மெண்ட், கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த அண்ணா நான் வந்து அந்த ஏற்காடு ரைடில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அந்த மிஸ் பண்ண ரைடில் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அண்ணா வந்து எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசும்போது கூட நமக்கு பின்னாடி ஒரு அண்ணன் நின்றுருந்தாங்க இல்லையா, அந்த அண்ணாவும் அப்புறம் அங்கே முன்னாடி போனாங்க தெரியுமா, அந்த அண்ணாவும் தான். ஸோ இருங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அவங்க ஃபன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் காமெடியும் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு அது புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணா வண்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா 100 சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து சுசுகி சாமுராய் வண்டி, அது அண்ணா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். வண்டியோட சவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இத்தினால விலாக் வரலனாக்கா நாம் வந்து நோம்பில் இருந்தோம். ஸோ நோம்பு வந்து நான் எல்லா வருஷத்துலையும் இந்த வருஷத்துல தான் நான் எல்லா நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ இந்த என்னாச்சுனாக்கா 28 நோம்பு வச்சிட்டேன். ஸோ 2 நோம்பு கொஞ்சம் உடம்பு சளியெல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக உடம்பு சரியாமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகிருக்கிறேன். ஸோ இன்னும் என்னன்னாக்கா நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசை நோம்பு எல்லாம் வைக்கணுன்ட்டு. ஸோ இந்த வருஷம்தாங்க அது ஆச்சு. அது ஆனதில் என்னென்னாக்கா ஒரு 2 நோம்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு வருஷத்தில் நம்ம எல்லா நோம்பு வைப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஸோ வைப்போம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம கொல்லிமலை போய் ரீச் ஆகிறதுக்கு 1 hour இருக்கும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுது. இப்போ வந்து நம்ம நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசில் இருந்த ஆசை.
ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த வருஷம் தாங்க நான் எல்லா நோன்பு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ நான் முடிவு எடுத்ததுல என்ன ஆச்சுனாக்கா, ஒரு 28 நோன்பு தான் வைக்க முடிஞ்சு என்னால். மீதி 2 நோன்பு என்ன ஆச்சுனாக்கா, கோல்டு பிடிச்சி ஃபுல்லாக சளியெல்லாம் பிடிச்சி அப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போய் தெரிஞ்சு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் தீரியிருக்கு. ஸோ எதனால் எனக்கு சளி பிடிச்சதுனாக்கா, நம்ம நோன்பு இருப்போம் இல்லையா, சாயங்கால நேரத்தில் தான் நம்ம எல்லாம் குடிக்கணும் அப்புறம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் வெயில் ஃபுல்லாக ஃபுல்லு உடம்பே ரொம்ப டயர்டாயிடும். ஸோ உடம்பெல்லாம் அண்ணல் காற்று மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கும், நோன்பு எப்போதான் திறப்போம்னு சொல்லிட்டு பார்த்து ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியெல்லாம் வாட்ரு, அப்படியே எடுத்து குடிப்போம். குடித்ததில் என்ன ஆச்சுன்னா, அப்படியே நெஞ்சு சளியெல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக கோல்டாகி 2 நாள் படுத்தான் தான் இலமுள்ள. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இப்போ தான் ரெடி ஆகிருக்கிறேன். ஸோ இப்போது நம்ம பார்த்தோன்னாக்கா கொல்லிமலைக்கு போயின்னு இருக்கிறோம். ஸோ கொல்லிமலையில் இப்போ நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுறோம், இல்லைனாக்கா இருந்து இருக்கிற தண்ணியை நம்ம குளிச்சுட்டு வரோம். அது சளியாவது கீழியாவது வாங்க நம்ம என்ஜாய்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னொரு விஷயங்க, நம்ம நினச்சோம் ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 28 நாள் வச்சுன்னுக்குறோம். ஸோ 30 நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஸோ பரவாயில்லைங்க, அடுத்த வருஷம் வைப்போம், கண்டிப்பாக வைப்போம். ஸோ நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம செயல்களும் நல்லா இருக்கும். நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கனாக்கா, அவங்க முன்னாடி நாம் அந்த செயலை நம்ம செஞ்சு காட்டணும். அதுதாங்க என் பழக்கம். ஸோ நமக்கு இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம எண்ணங்களெல்லாம் பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு சில பேர் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம அந்த எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த விஷயத்தை நான் செஞ்சு காட்டுறேங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. நம்மளால் முடியாதுன்னு எதுவும் இல்லைங்க, எல்லாம் நம்ம மனசு வச்சா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக முடியும், சரிங்களா? உங்களால் முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கனாக்கா, ஸோ அவங்கள நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. ஸோ நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கான அந்த விஷயமே செயலில் செய்ய கரெக்டாக இருக்கும். ஸோ இருங்க, ஏன்னா மரம் இங்கே கீழே வந்திருக்கு, இங்கே ஆக்சிடெண்ட் ஆயிருக்குங்க, நைட்டில் ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கார் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸோ கார் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பத்திரமாக ஓட்டுங்க. அது நைட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை பகல் டைமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக ஓட்டுங்க. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னால் ஏதோ முடிஞ்சது நான் வந்து அட்வைஸ் இது சொல்கிறேன். ஸோ அந்த காரை பார்த்தோன்னே மனசு இதாகிடுச்சுங்க, ஆளுங்களுக்கு என்ன அடி ஆச்சுன்னு தெரில. ஸோ யாருக்கும் எந்த அடியும் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம வண்டியில் ஆஃப் டேங்க் காலியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இருங்க பெட்ரோல் பங்கில் பார்க்குவோம். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ கொல்லிமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ நம்ம பெட்ரோல் பார்த்தோம்னாக்கா நம்ம வண்டியில் ஆஃப் டேங்க் தான் இருக்குது. ஸோ பரவாயில்லைங்க, இன்னொரு ஆஃப் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் நின்றுக்குறோம். அதில் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னா அது வேறு விஷயம், நம்ம ஒருத்தர் வந்து கடனாக கேட்குறாங்க அது ஒரு விஷயம். இப்போ நான் எதை பற்றி சொல்கிறோம்னாக்கா, ஒருத்தர் நம்ம பணம் கொடுக்குறோம்னாக்கா அதில் வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஒருத்தர் உதவி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் கடன் கேட்குறாங்கனாக்கா அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்ம கேட்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கடனாக ஒருத்தர் கேட்டாங்க, சரி நானும் நம்பிக்கையாக கொடுத்தேங்க, சரி அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு அவங்க காப்பாற்றிக்கல. ஸோ பரவாயில்லைங்க, இது என்னோடய இதாக இருக்கட்டும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. ஸோ நீங்கள் கடன் தரீங்கனாக்கா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கடனாக தரலாம். இல்லை அவங்க ஹெல்ப் கேட்குறாங்கனாக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கடன் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு நம்ம நம்மளோட நேரத்துக்கு நாம் கேட்டோம்னாக்கா அவங்க எப்படி தானே பேசுகிறாங்க, அப்படியே ஒரு மனசே ஒரு இதாகிடுச்சுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுங்க. இதெல்லாம் ஒருத்தர் தரோம்னாக்கா ஒன்று அது நம்பிக்கையோட இருக்காங்கனாக்கா தரலாம். வாங்கும்போது நல்லா நம்பிக்கையாக பேசுகிறாங்க,
சப்போஸ் நம்ம திரும்பி அந்த நம்ம கொடுத்த பணத்தை நம்ம கேட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு நல்லா கொடுத்த காசு இந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பேசுகிறேன், சரி இருக்கட்டும் விடுங்க அதை பார்த்துக்கலாம், சரி உங்களுக்கு உங்களால் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தர் நீங்கள் உதவி பண்ணுறீங்கனாக்கா அது வேறு, கடனாக குடிக்கிறீங்கனாக்கா அது வேறு விஷயங்க. சரிங்க, நீங்கள் கடனாக தரீங்கனாக்கா ஒரு பொருள் அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் ஒன்று அடமானத்தில் இப்போ இந்த ஃபைனான்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான நேரத்துக்கு அந்த பணமும் வரும், ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நம்பிக்கைன்றதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியல, ஒரு சில பேர் தான் நல்லா நன்மையாக்குறாங்க, ஒரு சில பேர் வந்து அவங்க தேவைக்கு மட்டும்தான் பேசுகிறாங்க அவ்வளோதாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன், ஸோ இதில் முடிஞ்சால் ஏற்றுக்கலாம் இல்லைன்னா இல்லை விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொல்லிமலை ரோடுக்கு ரீச் ஆகிட்டோம். அதே மாதிரி அங்கே சூரியன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆஹா என்ன ஒரு அழகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லிமலைக்கு ரோடு தான் கிட்ட இருக்கிறோம். ஸோ அதுக்கான வழி தான் இது. ஒரு சின்ன டீ பிரேக் பார்ப்போம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து டீ கடை நின்றுக்கிறோம். ஸோ டீ கடை எங்கே இருக்குன்னா பின்னாடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டீ பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இது பாருங்கள் ரோடு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரோடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எந்த ஒரு குப்பை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பச்சை பசுன்னு வயலும் இருக்குது. ஸோ இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஹா என்ன ஒரு அழகு, இந்த மாதிரி ரோடு நம்ம ஊரில் இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் கொல்லிமலைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு, பரவாயில்லைங்க, ரொம்ப 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 நீட்டாக இருக்கு ரோடெல்லாம். ஸோ வயல் சொன்ன இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்னன்னாக்கா ஒரு டோல் ஒன்று இருக்கும். ஸோ இருங்க, அந்த டோலில் நமக்கான டிக்கெட் கேட்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அதில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொல்லிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் அப்படி எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? அதில் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து மலைப்பாதை வரும். ஸோ அந்த மலைப்பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மலைப்பாதை எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லிமலை ரோட்டில் இப்போ போயின்னுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரோட்டில் வந்து டோல்கேட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டோல்கேட்டில் வந்து நமக்கான டிக்கெட் கேட்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இருங்க பார்ப்போம். அது முன்னாடி இருப்பாருங்க டோல்கேட். இல்லைங்க, டிக்கெட் வாங்கலை, டூ வீலருக்கு டிக்கெட் கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லிமலை ஏறி நடக்கிறோம். ஸோ வாங்க இயற்கை பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் செடியெல்லாம் எரிஞ்சிருக்கு. ஐயோ இந்த மாதிரி இருக்கு, எரிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வந்தப்போ வந்து நல்லா பச்சை பசே நினச்சி இப்போ பாருங்கள் என்ன இப்படியெல்லாம் இருக்குது. சரியோ காடே எரிஞ்சின்னு இருக்கு. ஏன்னா சோதனை மேலே சோதனையாக இருக்குது பாருங்க. ஐயோ எப்படி ஆச்சுன்னு தெரியல இது. எங்கே இந்த இடம் வந்து சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க, காற்றெல்லாம் இந்த மூலிகை காற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு. ஸோ இருங்க, இன்னும் நம்ம மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ
ஜாரா மிச்சம் தாள இல்ல நீர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொல்லிமலையில் இருக்கிறோம். ஸோ நம்ம பின்னாடி தான் இருப்போம் ஆகாய கங்கை நீர். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கணும். ஸோ இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளோ கீழே இறங்கி தான் போகணும். டிக்கெட் கேத்தா தேவையா? பெரியவங்களுக்கு 30, சிறியவருக்கு 20. காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை. டிக்கெட் தீவா இம்ரான் பா, 2000 ரூபாய் டிக்கெட் இல்லை, 2000 ரூபாய் டிக்கெட் தான். டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன குழந்தைங்க வந்தீங்கன்னாக்கா 20 ரூபா. ஸோ இதில் பாருங்கள், நாம் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து 20 ரூபா, பெரிய ஆளுங்களுக்கு வந்தோம்னாக்கா 30 ரூபாவும். ஸோ நம்ம வந்து 4 பேர் வந்திருக்கோம். ஸோ 4 பேருக்கு வந்து 120 ரூபா ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வந்தது வந்தாச்சு, பார்த்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே கரலைங்க, இப்போ மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கோங்க. மேலே வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் ஆரம்பம், படிக்கட். ஸோ இதுதான் முதல் படிக்கட்டு. படிக்கட் காசாக மாலுமே கத்தா அடிக்கட் பாருங்கள் எவ்வளோ டவுனாக இருக்குன்ட்டு. ஸோ இறங்கும்போது பார்த்து உஷாராக பத்திரமாக இறங்கணும். ஸோ இன்னும் படிக்கட்ஸ் இருக்குது. ஸோ இருங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மலை பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு. படிக்கட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நடந்து வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகுது. இம்ரான் பே கேப் அலசா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட் பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. அப்படி இங்கேருந்து போகணுக்கா அவ்வளோதான், ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. சரியா அபிஜாட்டி ரோடு பாணி ஹேக்கி நிக் மாலும்னே நானே ஜிப்டா ஹேங்கா ஹேங்கா நாலிங்க சல்மான் அப்படி அப்புறம் பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்கு, புரியல ஏய் அப்பா ஐயோ இது ஒன்று வந்துச்சா இப்போ ஐயோ போவோம்
ஏன் இதுல வரீங்க? படிக்கட்டுல நடக்க முடியல, அதனால இந்த பைப் வழியா வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபால்ஸு கிட்டே வந்தாச்சு. பார்த்தீங்களா ஃபால்ஸை பார்த்தோன்னே எப்படி ஓடுறாங்க. வந்தபோது ஃபுல்லா தண்ணியா தான் இருந்துச்சு, சாரல்ல நெஞ்சு போயிட்டோம் நாங்க. மலைல மலம் பட்டம், இப்ப வெயில் காலம், அதனால மலை இல்லை, நீடி தண்ணி இல்லையே. சரி பரவாயில்ல, இருக்கிற தண்ணியில் வச்சு குளிச்சுட்டு கிளம்பலாம். கருங்கல் பாதை ரொம்ப நல்லா இருக்கும் ரோடு. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பாறை பாதை இதுதான். நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தான் இருந்துச்சு, ஸோ அந்த தண்ணியிலே குளிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஆளுங்கள்லாம் இருக்காங்க பாருங்க. தண்ணி வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராவது தாராளமாக குளிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா, தண்ணி இருக்கும்போது வந்து குளிக்க முடியாது, சாரிலே நம்ம நெஞ்சிருவோம், அந்த அளவுக்கு தண்ணி வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ முன்ன வந்து நம்ம வந்தது வந்து அங்கே முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கேயே பாதி நம்ம நெஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம்னாக்கா தண்ணி இல்லை, இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் வந்திருக்கவே முடியாது. ஸோ பார்த்த உங்களுக்கே தெரியும், அவ்வளோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டு ஏறியாச்சு, சாரி இறங்கியாச்சு, இப்போ ஏற போகிறோம். ஸோ அவ்வளோதான், இப்பயே ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் எந்தெந்த இடத்துல உட்கார்றாங்கன்னு தெரில. ஆ
அபி சிடான் சென்ன கஹனா ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட் பாருங்க எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ஏறும்போது மோசமான படிக்கட் எதுனாக்கா, ஸோ இப்போ நம்ம ஏறிங்கிறோம் பாருங்கள். இருங்க இந்த படிக்கட் காட்டுறேன், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதாங்க அந்த மோசமான படிக்கட்டு. யா கரு வயதுவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நம்ம கொல்லிமலை போய் ஃபால்ஸ் பார்த்தோம். ஃபால்ஸில் பார்த்தோம் தண்ணி இல்லை, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். என்ஜாய் பண்ணிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டாங்க. யார் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கொல்லிமலை போய் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துவிட்டோம். இப்போ நம்ம அண்ணாட்ட கேட்கலாம் எந்த அளவு என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு. கொல்லிமலை என்ஜாய் பண்ணிங்களா, எந்த அளவு என்ஜாய் பண்ணிங்க? சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ஜாய் பண்ணதெல்லாம் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் இது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போய் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறோம் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேஃபாக பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்க இருந்தாலும் சரி, லாரி டிரைவர்ஸ் அந்த டிரைவிங்ஸ் அனு எல்லாருக்கும் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நம்ம வந்து நம்ம ரைடு பிளான் பண்ணியிருந்தோம் கொல்லிமலை போகணும்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு பேர் அந்த மாதிரி, ஆறு டு எட்டு பேர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் போனது பார்த்தோம்னாக்கா நாலு பேர் தான். ஸோ நாலு பேர் போனோம். ஸோ என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு தண்ணி தாங்க இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போஸ் பார்க்கலனுக்கா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து சின்ன சின்ன காமெடிகள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அதே மாதிரி வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே சின்ன ரிக்வெஸ்ட், ஸோ பார்த்து வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக சேஃபாக ஓட்டிக்கோங்க. ஸோ இந்த விலாக் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதோ யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு இன்னொரு நல்ல கண்டென்ட்டாக ஒரு ரைடு ஒன்று பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி பரவாயில்லைங்க, இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே பாய், எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்.